தமிழ் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் புவனேஸ்வரி. ஸோ வந்து கர்ணன் படத்தோட திரை விமர்சனம் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறாங்க. ஸோ கர்ணன் திரை விமர்சனம் பண்ணுறதுக்காக நான் பண்ண அலப்புறைகள்லாம் இருக்குல்ல, அதை கொஞ்சம் நான் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். என்னென்னா, ஓட்டு போகிறதுக்காக ஊருக்கு போயிட்டாங்க. ஸோ ஓட்டு போட்டாச்சு, ஒரு நாலு நாள் என்ஜாய் பண்ணியாச்சு. ஓட்டு போட போகும்போது நிறைய பிரச்சனைகளும் நடந்துச்சு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த டெம்பரேச்சர் வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் வந்து ஓரமாட்டிட்டாங்க. ஸோ அவங்களாம் வந்துட்டு எனக்கு ஓட்டு போகிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, என்னை ஓரமாக நிப்பாட்டி வச்சுட்டாங்க, நான் ஜனநாயக கடமை ஆற்ற முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் வந்து வீட்டுக்கு ஓடி போயிட்டாங்க. நானும் பயந்துட்டே போனேன், காலியாத்தா மாறியாத்தா நம்மளோட டெம்பரேச்சர் வந்து கம்மியாக இருக்கணும், அவ்வளோ தூரம் நம்ம கஷ்டப்பட்டு வந்திருக்கோம் மெட்ராஸ்லேருந்து ஓட்டு போட்டணும் அப்படின்ட்டு போனதில் கடைசியாக வந்துட்டு டெம்பரேச்சர் கம்மியாக இருந்தது. ஸோ அதனால் அது ஐ மீன் டெம்பரேச்சர் கரெக்டாக இருந்தது, போய் ஓட்டு போட்டும் வந்தாச்சுங்க. ஆனால் சீக்கிரம் கிளம்புங்க சீக்கிரம் கிளம்புங்கன்னு ஆஃபீஸில் போட்டு டார்ச்சர் பண்ணிகிட்டே இருந்தாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தா, கர்ணனோட திரை மோசனம் கொடுக்கணும்னு எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ அப்படியே கர்ணன் படத்தை பார்த்து அடித்து பிடிச்சிட்டு நான் ஊர்லேருந்து கிளம்பி வந்து நேற்று செம்ம டிராஃபிக்குங்க பார்த்தாச்சு. பார்த்துட்டு நேத்தியே கொடுக்க வேண்டியது, நான் சில பல வேலைகளால் வந்து மாட்டிக்கிட்டேன். ஸோ மன்னிச்சிடுங்க, அதனால் இப்போ தான் என்னால் கொடுக்க முடிஞ்சது. மாரி செல்வராஜ் அவங்களோட இயக்கத்தில், தனுஷ் அவங்களோட நடிப்பில் மிகப்பெரிய எதிர்பார்ப்புக்கு இடையில் பார்த்தீங்கன்னா நேத்தி ரிலீஸ் ஆயிருந்த படம் தான் கர்ணன். கர்ணன் படத்தோட கதை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, திருச்செந்தூர் பக்கத்தில் ஒரு ஒட்டி இருக்கிற ஒரு கிராமம் தான் வந்துட்டு கொடியங்குளம். அந்த கிராமத்தில் மட்டும் பஸ்ஸை நிறுத்த மாட்டேங்கிறாங்க. ஸோ இது காரணமாகவே அங்கே ஒரு பிரச்சனை வந்து வெடிக்குது. ஸோ அந்த பிரச்சனை வந்து அந்த கிராமத்துக்கு என்ன மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்தி கொடுக்குது. கடைசியாக பார்த்தீங்கன்னா கர்ணன் வந்துட்டு வாழ் தூக்குனாரா இல்லையா அந்த கிராமத்துக்காக அப்படிங்கிறதான் படத்தோட கதையாகவே அமைஞ்சிருக்குங்க. ஸோ படத்தில் பாசிட்டிவான விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். பாசிட்டிவான விஷயங்கள் அப்படின்னு சொன்னால், அஃப்கோர்ஸ் தனுஷ் அவர்கள் அப்படின்னு சொல்லியாங்க. இந்த படத்துக்கு வந்து எதிர்பார்ப்பு அதிகமாக இருந்தது தனுஷ் அவர்களால் தான். ஸோ ஆஃப்டர் அசுரன் அப்படிங்கிறதால வந்து இந்த படத்துக்கு இனிமே அதிகமாக வந்துட்டு எதிர்பார்ப்பு இருந்துச்சு. ஏன்னா வந்து கீழ் ஜாதி மக்களை வந்துட்டு ஒரு மையப்படுத்தி ஒரு கதை வருது அப்படிங்கும் போது வந்துட்டு இன்னுமே அதுக்கான அந்த ரீச் அப்படிங்கிறது அதிகமாக இருந்தது. அப்படி இந்த படத்தில் தனுஷ் அவர்கள் அந்த லுங்கி கட்டிட்டு வரும்போது வேற லெவலில் இருந்தார். தனுஷ் அவர்கள் லுங்கி கட்டினாலும் நேஷனல் அவார்டு ஒன்று ரெடி பண்ணி வச்சுக்கோங்க அப்படிங்கிற அளவுக்கு வந்துட்டு இந்த படத்தில் அந்த த்ரோ அவுட் த ஃபிலிம் வந்துட்டு தன்னோட தோல் மேலே சுமந்துட்டு இருக்காரு நம்ம தனுஷ் அவர்கள். ஸோ தனுஷ் அவர்களை தவிர்த்து பார்த்தீங்கன்னா அந்த படத்தில் நடிச்சிருக்க எல்லாருமே வந்து இந்த கதாபாத்திரமாகவே வாழ்ந்திருந்தாங்க, அந்த கதாபாத்திரத்துக்கு உயிரோட்டம் கொடுத்துருந்தாங்க அப்படின்னே சொல்லி ஆகணும். லால் அவர்கள் வந்துட்டு எல்லாரும் தாத்தா தாத்தா நான் பாசமாக கூப்பிட்றது வந்துட்டு பயங்கரமாக இருக்கும். அண்ட் அதுலேயும் வந்துட்டு லால் அவர்களோட ஒரு சில காட்சிகள் நமக்கு ரசிக்கிற மாதிரி இருக்கும். ஒரு சிறந்த நடிகர் அப்படிங்கிறது வந்து இந்த படத்தில் ப்ரூவ் பண்ணிட்டார் எகைன் லால் அவர்கள் அப்படின்னு இந்த குறிப்பிட்டு சொன்னீங்க அப்படின்னு பார்த்தோம்னா, நான் சொன்ன ஒரு சீன் பாட்டி கிட்ட போய் தெரியாமல் பேசிக்கிட்டே வந்து காசு திருடுவார் அவர் முடிச்சு வச்சிருக்க அந்த காசுலேருந்து, அந்த சீன் வந்துட்டு ஒரு டச் அப்படின்னே சொல்லி ஆகணும் அந்த படத்தை பொறுத்த வரையும். அண்ட் அதை தொடர்ந்து வந்துட்டு யோகி பாபு இத்தனை நாளாக நாங்கள் காமெடியாக தாங்க பார்த்தோம், எப்படிங்க எப்படி குணச்சந்திர கதாபாத்திரத்தில் நடிக்கிறாரு அப்படிங்கிற அளவுக்கு வா அப்படிங்கிற அளவுக்கு இந்த படத்தில் நடிச்சிருக்காரு. ஸோ ஸ்டார்டிங் வந்து ஒரு நெகட்டிவ் ஷேடில் அவர் காமிச்சிருந்தாலுமே வந்துட்டு அவர் ஒரு நல்ல ஒரு கதாபாத்திரத்தை அப்படியே அந்த கேரக்டர் என்ன பண்ணுவோம் அப்படிங்கிறது தான் வந்துட்டு இந்த படத்தில் பண்ணியிருக்காரு யோகி பாபு அவர்கள். அண்ட் இதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் தனுஷ் அவர்களோட அக்காவாக நடிச்சிருக்க லக்ஷ்மி பிரியா அவங்கள சொல்லி ஆகணும். ஒரு சில காட்சிகள்லாம் வந்துட்டு அப்படியே அந்த டயலாக் பேசுகிறதோட சேர்த்து தனுஷ் அவர்களை வந்து அடிப்பாங்க சாப்பிட்டுட்டு இருக்கும்போது, அந்த காட்சிகள்லாம் வந்து அப்படியே யதார்த்தமாக இருக்கும். பக்கத்தில் ஒருத்தவங்க உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது ஓங்கி ஒரு உதவிட்டு அப்படி இருக்கும், அப்படியே கோவப்பட்டு அடிச்சு அப்படி இருக்கும், அப்படி இருந்தது. இவங்கெல்லாம் தவிர்த்து ரஜிஷா விஜயனா இருக்கணும், கௌரி கிஷன் அண்ட் இந்த படத்தில் நடித்த ஹோல் காஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து பயங்கரமாக அவங்களோட கேரக்டரை வந்து சிறப்பாக பண்ணியிருக்காங்க. அது வந்து மிகப்பெரிய ப்ளஸ்ஸான ஒரு விஷயமாக இந்த படத்துக்கு நான் பார்த்த வரையும் ஃபீல் பண்ண ஒரு விஷயமாக இங்கே வந்து உங்ககிட்ட தெரியப்படுத்துகிறேன். அண்ட் இதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் வந்துட்டு ஒரு சில காட்சிகள் நம்ம மனசை வந்துட்டு பதை பதைக்க வைக்கிற காட்சிகளாக இருக்கும். அப்படி என்ன காட்சிகள் அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப்ல வந்துட்டு தனுஷ் அவர்களோட அப்பாவுக்கு வந்துட்டு ஒரு மாதிரி அவங்களோட பொண்ணு வந்து கனவுக்கு வருவாங்க உடம்புல. ஸோ அப்போ வந்து இங்கே புதையில் இருக்க தோண்டு தோண்டுன்னு சொல்லுவாங்க, அந்த நடு ராத்திரில வந்துட்டு அவங்க வந்து என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற அளவுக்கு வந்துட்டு டென்ஷன் ஆகிட்டு தனுஷ் அவர்கள் வந்து அந்த புதையில தோண்டுவார் பாருங்க, அதெல்லாம் பயங்கர ஒரு சீனாக கிரியேட் பண்ணியிருந்தாங்க. அதை தவிர்த்து வந்து இன்னும் நிறைய காட்சிகள் வந்து நம்ம மனசில் வந்து பதை பதைக்க வைக்கக்கூடாது. ஏன்னா செகண்ட் ஹாஃப்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கர ஒரு மாதிரி ஸ்பீடாக போயிட்டே இருக்கும். ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் வந்து ஸ்லோவாக போனாலும் செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் விறுவிறுப்பாக போகும். அப்படி வந்து ஒரு ஊருக்கு அனுப்பி வைக்கிற அந்த சீன்ஸ்லாம் பயங்கர கலவரம்லாம் நடக்கும். ஸோ அந்த கலவரத்தெல்லாம் பார்க்கும்போது நமக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பார்க்கும்போது வந்துட்டு நிறைய இப்படி இல்லாமல் வந்துட்டு அவங்க கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிற அளவுக்கு வந்து நமக்கு ஃபீல் பண்ணுற வைக்கிற அளவுக்கு தான் அந்த காட்சிகள்லாம் அமைக்கப்பட்டிருக்கு. மொத்தத்தில் வந்து காட்சிகள் அமைத்த விதமாக இருக்கட்டும், நடிகர்கள் நடிகைகள் இவங்க நடித்த விதமாக இருக்கட்டும், எல்லாமே வந்து உயிரோட்டம் உள்ள ஒரு விஷயமா இருக்குது. இதுக்கெல்லாம் உயிரோட்டம் கொடுத்தது யார் அப்படின்னு பார்த்தோம்னா தேனி ஈஸ்வர் அவர் சொல்லுங்க, எங்கேயா இருந்தால் அப்படிங்கிற அளவுக்கு இருந்துச்சு படத்தை பார்க்கும்போது. ஸோ டிஓபி பார்த்தீங்கன்னா படத்துக்கு மிகப்பெரிய பங்களிப்பு அளிச்சிருக்காரு தேனி ஈஸ்வர் அவர்கள்.
அந்த ஒரு கிராமத்தை காட்டுறதா இருக்கட்டும், அதுக்கப்புறம் வைட் ஆங்கிள் ஷார்ட் ஆங்கிள், அதுக்கப்புறம் வந்து இன்னும் க்ளோஸ்அப் ஷார்ட்ஸு, கழுதையெல்லாம் அந்த படத்தில் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தில் குறியீடாக காமிச்சிருப்பாங்க. கழுதை ஏன் காமிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த கதையை அந்த ஊரில் உள்ள மக்கள் இப்படி தான் இருக்காங்க அப்படிங்கிறது கழுதையாக வந்து போர்ட்ரே பண்ணியிருப்பாங்க. ஸோ கழுதை காலில் கயிறு கட்டியிருப்பாங்க. ஸோ ஒரு கட்டத்தை இன்ட்ரோ பிளாக் முன்னாடி வந்துட்டு தனுஷ் அவர்கள் அந்த கயிறை அறுத்துக்கிட்டு கல்லால் அடிச்சிட்டு இருப்பாரு. இன்னொரு பக்கம் வந்து பஸ் பிரச்சனை போகும். ஸோ அதான் இன்ட்ரோ பிளாக். அந்த இன்ட்ரோ பிளாக் தான் தனுஷ் தெரிக்க விட்டுட்டார் அப்படின்னு சொல்லார். குறிப்பாக தனுஷ் வந்துட்டு ஒரு ஆங்கிளில் நிற்பார், அதாவது பேக் ஷாட் காட்டினாங்க அப்படின்னாலே அதில் வந்து வேற லெவல் பிஜிஎம்மோட வேற ஒரு பிரச்சனை அங்கே நடக்க போகுது அப்படிங்கிறத அர்த்தத்தை வந்துட்டு இந்த இடத்துல மாரி செல்வராஜ் அவர்கள் வந்து பதிவு பண்ணியிருக்காங்க. ஸோ நிறைய குறியீடுகள் வந்து மாரி செல்வராஜ் இந்த படத்தில் கொடுத்துருக்காரு அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ கழுத ஒரு பக்கம் காமிச்சிருந்தாங்க, இன்னொரு பக்கம் குதிரையை காமிச்சிருந்தாங்க, இன்னொரு பக்கம் தலை இல்லாத ஒரு சிலை ஒன்று காமிச்சிருப்பாங்க, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா வந்து குழந்தை வந்து ஒரு வேஷத்தோடு வர மாதிரியான ஒரு உருவம் காமிச்சு, இது இப்படி நிறைய விஷயங்கள் வந்து குறியீடுகள் வந்து நமக்கு புரிகிற மாதிரியான விஷயங்களை தான் மாரி செல்வராஜ் இந்த படத்தில் நமக்கு காமிச்சிருக்காங்க. அதே மாதிரி ஒரு சில காட்சிகள் சொல்லியிருந்தேன் இல்லையா, அது முக்கியமாக என் கண்ணுக்கு தென்பட்டது எனக்கு பிடிச்ச விஷயம் அப்படின்னு சொன்னோம்னா, இந்த மாதிரி ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கும்போது அப்போ வந்து ஊர்லேருந்து எல்லாரும் ஒரு அஞ்சு பேர் வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகணும் அப்படின்னு சொல்லுவாங்க. போலீஸ் ஸ்டேஷன் போகும்போது அந்த அஞ்சு பேர் வந்து அந்த போலீஸ் ஸ்டேஷனில் பண்ணுற அந்த அவஸ்தெல்லாம் வந்து பார்க்கும்போது வந்துட்டு பயங்கரமாக இருக்கும். ஸோ அப்படி வந்து அந்த அஞ்சு பேருமே பார்த்தீங்கன்னா பயங்கரமாக நடிச்சிருப்பாங்க. அந்த அஞ்சு பேரும் அந்த போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கும்போது அந்த பட்டாம்பூச்சி இருக்கு பாருங்க, அது வெளியில் போக முடியாமல் துடிக்கும். கிட்டத்தட்ட ரெண்டுத்தையும் மேட்ச் பண்ணி காமிச்சிருப்பாங்க. அதே போல் அந்த செகண்ட் ஹாஃபில் வந்து பிரச்சனை அவ்வளோ கலவரம் போயிட்டு இருக்கும்போது அந்த அம்பேத்கரோட சிலை ஆடுறது அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட விஷயங்களை தன்னோட வாழ்வில் பார்த்து நிறைய விஷயங்களை தான் வந்து மாரி செல்வராஜ் இங்கே வந்து பதிவு பண்ணியிருக்காரு அப்படின்னு நிறைய இன்டர்வியூவில் சொல்லியிருந்தார். அதே மாதிரி இந்த இடத்துல வந்து பதிவு பண்ணியிருக்காரு அப்படின்னே சொல்லுவாங்க. நான் நட்டியை மறந்துட்டேன், நட்டி அவங்க வந்து சொல்லியே ஆகணும் செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே வந்தாலும். ஸோ கண்ணம் பிரபு அப்படிங்கிற மாதிரியான கதாபாத்திரம் தான், ஒரு போலீஸ் அதிகாரியாக வராரு. ஸோ பயங்கரமாக வந்துட்டு நடிச்சிருக்காரு அப்படின்னே சொல்லி ஆகணும். செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே அவர் மேலே நமக்கு பயங்கரமாக காண்டு வரும். ஸோ அதனால் இப்போ எல்லாம் ரெடி ஆகிருக்காங்க, அந்த படம் வந்துட்டு நான் பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்படி படத்தில் நிறைய பாசிட்டிவான ஆர்ட் டைரக்டர் கூட நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க. 1997 நடக்கிற கதை அப்படிங்கிறதால அதுக்கு ஏற்ற மாதிரியான ப்ரொடக்ஷன் வைஸ் நல்லா வந்து ஒரு ரிசல்ட் கொடுக்கணும், அதையும் வந்து பக்காவாக பிளான் பண்ணி பண்ணியிருக்காங்க. இப்படி படத்துக்கு பாசிட்டிவான விஷயங்கள் அப்படின்னு சொல்கிற நிறையா இருக்குங்க. ஸ்க்ரீன் பிளேவாக இருக்கட்டும், ஸ்டோரி எல்லாமே வந்துட்டு பக்காவாக கொடுத்துருக்காரு மாரி செல்வராஜ். ஸோ அவருக்கு வந்துட்டு மிகப்பெரிய ஹேட்ஸ்அப் கொடுத்தே ஆகணும். அண்ட் படத்தில் ஒரு சில விஷயங்கள் வந்துட்டு கொஞ்சம் இதாக இருந்துச்சு அப்படின்னே சொல்லி ஆகணும். ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி இருக்கும், அண்ட் செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் விறுவிறுப்பாக போகிற மாதிரியான ஒரு ஃபீல் வரும். ஸோ மற்றபடி வந்து அந்த டப்பிங் கூட கொஞ்சம் கிளியர் கட்டாக இல்லை. தனுஷ் பேசுகிறதா இருக்கட்டும், லால், ஈவன் வந்து அந்த செகண்ட் ஹாஃபில் வந்து நட்டி அண்ட் தனுஷ் பேசுகிற அந்த டயலாக்லாம் வந்துட்டு பயங்கரமாக டப்பிங் வந்து இடிக்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் அவங்க குறைச்சிருந்தா இனிமேல் நல்லா இருந்திருக்கும், கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணியிருந்தா நல்லா இருந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ண வச்சது. மொத்தத்தில் இந்த கர்ணன் வந்து தன்னோட பிறப்புக்கான உரிமையை எப்படி வந்து வாழ் மூலமாக பெற்றார் அப்படிங்கிறதான் படத்தோட கதையாகவே அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிக்கிறேன். ஸோ இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, கமெண்ட் பாக்ஸில் போய் புவனேஸ்வரி நீ நல்லா வந்துட்டு ரிவ்யூ பண்ணியிருக்க, இல்லை நீ மொக்கையாக பண்ணியிருக்க, இல்லை இன்னும் நீ தேரணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் வந்து தயவு செய்து நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் நாங்களும் வந்து வளர முடியும் அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறேன். ஸோ இது மாதிரி வேற ஒரு ரிவ்யூவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அண்டில் தன் பாய் ஃப்ரம் புவனேஸ்வரி. நீங்கள் ப்ரோ தமிழை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. வரலாறு, நடப்புகள், கிரைம், அரசியல், சினிமா அத்தனையும் அறிந்து கொள்ள ப்ரோ தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.